வணக்கம். இன்றைக்கி வந்து இந்த படத்தை பற்றி பேச வேண்டாம் அப்படின்னு தான் யோசித்தேன். அப்புறம் ஒரு சின்ன யோசனையாக வந்துச்சு, சரி நம்ம பேசாமல் இருக்கிறதுனால சமுதாயத்தில் பெரிய மாற்றம் வரப்போதா அப்படின்னு. கழுதை ஒரு மாற்றமும் வராது, சரி அப்போ பேசி விடுவோமே அப்படின்ட்டு தான் வந்திருக்கிறேன். நீ என்ன படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹரிக்குமாரோட டைரக்ஷனில் ரிலீஸ் ஆகிருக்கிற தேல் அப்படிங்கிற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். பிரபு தேவா, சம்யுக்தா ஹெக்டே, யோகி பாபு, அப்புறம் ஈஸ்வரி ராவ் எல்லாம் ஆக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து படத்தோட கதை என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொருத்தவங்களோட பர்ஃபார்மன்ஸு எனக்கு பிடிச்சிருந்ததா அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணுறேன். படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கோயம்பேடு மார்க்கெட்டில் இருக்கிற ஒரு வட்டி கும்பல்கிட்ட அடியாளாக வேலை பார்க்குறவர் தான் பிரபுதேவா. திடீர்னு ஒரு நாள் ஒரு லேடி வந்துட்டு, தம்பியை என்னை மன்னிச்சிருப்பா, நான் தான் உங்கள் அம்மா, 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் தான் உன்னை ரோட்டில் அனாதையாக விட்டுட்டு போயிட்டேன் அப்படிங்குது. அதுக்கப்புறம் இந்த அம்மாவுக்கும் இந்த பிள்ளைக்குமான பாச போராட்டத்தை பலவித கிரிஞ்சிகள்லாம் கலந்து எடுத்த ஒரு படம் தான் இந்த தேல். இதில் ஃபஸ்ட்டு யாரை சொல்லணும் அப்படின்னா, டேரக்டர் கேப்டன் ஆஃப் த ஷிப் ஹரிக்குமார். இவர் இதுக்கு முன்னாடி என்ன படம் நடிச்சிருக்காரு அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு தூத்துக்குடி மதுரை சம்பவம். இந்த படத்தை பற்றி சொல்ல வேணாம் நினச்சேன். ஏன் அப்படின்னா, இதை சொன்னோம்னா நீங்கள் எந்த ஜென்ரேஷன் நம்மளை கேட்பாங்க. அதனால் வந்துட்டு இது சொல்ல வேணாம் நினச்சேன். கடைசியில் சொல்கிற நிலைமைக்கு ஆளாயிட்டேன். இதுக்கு முன்னாடி தூத்துக்குடி மதுரை சம்பவம் அப்படிங்கிற படம் தான் இவர் நடிச்சிருந்தார் ஹீரோவாக. அதுக்கப்புறம் இவர் பெருசாக எந்த சம்பவமும் பண்ணி நான் பார்க்கல. அதுக்கப்புறம் இப்போது ரீசெண்டாக வந்து மதுரை மணிக்குழவன்கிற படத்தை டைரக்ட் பண்ணாருன்னு நினைக்கிறேன். அது ரெண்டே நாள் தான் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் வந்துட்டு, யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் போயிடுச்சு அந்த படம். அதுக்கப்புறம் இப்போ தேல் படத்தை டைரக்ட் பண்ணி இப்போ வெளியிட்டிருந்தார். அடுத்து யார் அப்படின்னா, பிரபுதேவா. படத்தோட ஹீரோ இவர் தான். பிரபுதேவா படத்துக்கு நம்ம எதுக்கு போவோம்? நார்மலாக ஒரு நல்ல பாட்டு இருக்கும், ஒரு டான்ஸ் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு தான் பிரபுதேவா படத்துக்கு போவோம். ஆனால் இந்த படத்தில் இவர் பழனிக்கோ இல்லை வேளாங்கண்ணிக்கோ பாதயாத்திரை போகிறாரா என்னன்னு தெரியல, நடந்துக்கிட்டே தான் இருக்கிறாரு. அதாவது அந்த வடிவேலு ஜோக்கில் வரும்ல, ஒன்று தூங்குறா இல்லை தூர் வர்றா அப்படின்ன மாதிரி, இவர் ஒன்று தூங்குறாரு இல்லை நடந்துக்கிட்டே இருக்கிறாரு இல்லை இவனையா போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. வேறு எதுவுமே ஒரு படத்தில் பண்ணலை. அதே மாதிரி படம் ஃபுல்லாக வந்து சிரிக்கவும் மாட்டார், ரொம்ப உருணே தான் இருக்கார், கேட்டால் கேரக்டருங்கிறாங்க. அதுக்கப்புறம் படத்தோட ஹீரோயின் சம்யுக்தா ஹெக்டே, இவங்க வந்து நீ எதுவுமே ஆக்ட் பண்ணாதம்மா, நீ வந்துட்டு உனக்கு ஒரு பைக்கை கொடுத்துட்றோம், நீ பைக்கிலேயே போயிட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைக்கை கையில் கொடுத்து அந்த பைக்கிலேயே தான் ட்ராவல் பண்ணிட்டுருக்கிறாங்க, வேறு எதுவுமே அவங்களுக்கு வேலை கிடையாது. அதுக்கப்புறம் யோகி பாபு. யோகி பாபு வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கடைசி என்ன பண்ணிட்டாங்க, எப்பா நீ ஒன்றும் பண்ணானா, சம்யுக்தா கிட்டே கூட பின்னாடி உட்காந்துக்கு பைக்கில், நீ அவங்களோட ட்ராவல் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பைக்கில் போட்டாங்க. ஸோ அவரையும் பெருசாக யூஸ் பண்ணல. அதுக்கப்புறம் ஈஸ்வரி ராவ் அம்மாவாக நடிச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இந்த படத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ரெண்டே ரோல் தான், ஈஸ்வரி ராவ், பிரபுதேவா. இப்போ ஈஸ்வரி ராவோட ரோல் பார்க்குறோம் அப்படின்னா அந்த அம்மாவோட கேரக்டர் ஓரளவு பரவாயில்ல. ஆனால் அந்த படத்தோடு பார்க்கும்போது வந்துட்டு எனக்கு ரொம்ப ஓவர் கிரிஞ்ச் இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. ரொம்ப ஓவராக சென்டிமெண்ட் இன்டிமெண்ட்லாம் வச்சு ஒரு மாதிரி சொதப்பின மாதிரி எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து படத்தோட மியூசிக்னு ஒன்று இருக்குல்ல, ஸோ மியூசிக் யாருன்னா சத்யா சி. படத்தில் நமக்கு கேட்குற மாதிரி அந்த மியூசிக் இருக்கா அப்படின்னா உண்மையிலே கிடையாது. ஏன்னா ரெண்டு பாட்டு, ஒன்று அம்மா சாங், ஒரு குத்துப்பாட்டு ஒன்று வச்சுருக்காங்க. பட் குத்துப்பாட்டிலே வந்து பிரபுதேவா ஒன்றுமே பண்ணலை, அவர் வந்துட்டு வந்துட்டு போவாரே தவிர ஒன்றுமே இல்லை. ஸோ ரெண்டு பாட்டும் வந்துட்டு நமக்கு கேட்குற மாதிரிலாம் அவ்வளோ இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா எனக்கு அது ஃபீல் ஆகலை. எனக்கு படம் பார்க்குறப்ப பட்ட ஒரு ஃபீல் என்ன அப்படின்னா, ஜெமினி படத்தில் மனோரமாவோட கேரக்டர் என்ன, கிட்டத்தட்ட அதே கேரக்டர் தான் இந்த படத்தோட கதையாகவே வச்சு பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் ஏன் இந்த படத்துக்கு தேல் அப்படிங்கிற பேரை சூஸ் பண்ணாங்கன்னு எனக்கு இது வரைக்கும் வேணாங்களே. அது எந்த விதத்துலையும் படத்தோட சிங்க் ஆகலை, படத்தில் இருக்கிற பேருக்கும் சிங்க் ஆகலை. இப்போ பாதியோட படத்துக்கு நான் வீடியோ போட்டப்பயே என் ஃப்ரெண்டு சொன்னார், நீ வீட்டில் எவ்வளோ வேலை வெட்டி இல்லாமல் உட்காந்துருக்குறேன்னு. இந்த படத்துக்கு நான் வீடியோ போடுறேன் அப்படின்னா என்ன அவர் என்னென்ன சொல்லுவாருன்னு எனக்கு தெரியல. இப்போ அதுக்கு நான் பொறுப்பு இல்லைப்பா. ஸோ ஓவராலாக இந்த படம் பார்க்கும்போது நமக்கு வந்த ஃபீல் என்ன அப்படின்னா, ஏன் ப்ரொடியூசர் காசை இப்படி வேஸ்ட் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற ஃபீல் தான் எனக்கு வந்தது. இதில் டேரக்டர் நமக்கு எதை சொல்ல வந்தாருன்னு எனக்கு இது வரைக்கும் புரியல. கடன் வாங்காதீங்க அப்படின்னு சொல்ல வந்தாரா, இல்லை கோயம்பேடு மார்க்கெட்டில் போய் கடன் வாங்காதீங்கன்னு சொல்ல வந்தாரா, இல்லை தாய் பாசத்தை பற்றி சொல்ல வந்தாரா, எனக்கு எதுவுமே புரியல. இந்த படத்துக்கு ஏன் தேல்னு பேர் வச்சாங்கன்னு எனக்கு இது வரைக்கும் விளங்கலை. எது எப்படி வாங்க, படம் வந்து நான் பார்த்த வரைக்கும் எனக்கு இது கனெக்ட் ஆகலை, எனக்கு பிடிக்கல. என்னோடய தாட்டை நான் இங்கே ஷேர் பண்ணிட்டேன். உங்களுக்கு படம் பார்க்கணும்னு தோணுச்சுன்னா தாராளமாக நீங்கள் பார்க்கலாம். அங்கே குழி வெட்டி வச்சுருக்காங்க, போகாதீங்கன்னு தான் நான் சொல்ல முடியும். நான் அங்கே தான் போய் விழுவேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக போய் விழுகலாம். தேங்க்யூ.